ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒன் பீஸில் கரண்ட்டாக போயிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஃபைட்டுனா பார்த்தீங்கன்னா அது கைடோவோட ஃபைட்டு தான். ஸோ கைடோவை பார்த்தீங்கன்னா யார் யாரால் தோக்கடிக்க முடியும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கைடோவை 6 பேர்த்தெல்லாம் மட்டும் தோக்கடிக்க முடியும். அது தாண்டி பார்த்தீங்கன்னா யாராலையுமே கைடோவை தொடக்கூட முடியாது. சந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் தான் பார்த்தீங்கன்னா கைடோ. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா யார் யாரால் தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 6 மெம்பர் இருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஒன் பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டோரிலைன் கொண்டது. ஸோ நிறைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிச்சு பிச்சு இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியாத ஸ்டோரி எதாவது இருந்துச்சுன்னா கீழே காமிச்சு கரம்பனுங்க, நம்ம அதை மட்டும் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ டோட்டலாக எபிசோட் 1 எபிசோடு லாஸ்ட் வரைக்கும் போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதுக்கு டைம் எடுக்கும். உங்களுக்கு புரியாத ஏதாவது ஸ்டோரி இருந்துச்சுன்னா அண்ட் சேம் டைம் ஏதாவது ஒரு கேரக்டரை பற்றி பேசணும்னா கீழே காமிச்சு கரம்பனுங்க, நம்ம பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம். இப்போதைக்கு கைடவை யாரால் தோகடிக்க முடியும்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண கம்மனுங்க, மறக்காம சேனல சப்ஸ்கிரிப்ஷன்ங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இருப்பது கைடோ. ஸோ கைடோ பார்த்தீங்கன்னா ராக் டி செபக்கோட குரூவில் இருந்தான். ஸோ டோட்டலாக 3 பேர் ரொம்ப சங்கனாளி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் பியர்டு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எட்வர்டு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஒயிட் பியர்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சார்லட்டி, அவன் நேம் பார்த்தீங்கன்னா பிக் மாமு. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா கைடோ. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே டிராகனாகவே மாறிடுவான், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்னே சொல்லலாம். இப்போ இவன் கூட பார்த்தீங்கன்னா லூஃபி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். கைடோ பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் த வேனோவை பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணிகிட்டு இருக்கான், அதுவும் இல்லீகலாக ரூல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இவங்கிட்ட இருந்து இந்த லேண்டை காப்பாற்ற தான் பார்த்தீங்கன்னா இப்போ லூஃபி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். இவனோட டெவில் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரூட்டு. இது பார்த்தீங்கன்னா மித்திக்கல் டைப்பு. இந்த ஃப்ரூட்டை கொடுத்தது யாருன்னா பார்த்தீங்கன்னா சார்லட் தான், அதாவது பிக் மாமு. ஸ்டார்டிங் டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சிஸ்டர் அண்ட் பிரதர் மாதிரி இருந்தாங்க, பட் இப்போ பார்த்தீங்கன்னா எனிமி மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு டச் இல்லாமல் ஒரு எனிமி மாதிரி இருக்காங்க, ஏன்னா ரெண்டு பேருமே சொல்லலாம். இவனால் பார்த்தீங்கன்னா நம்ம கைடோவை தோக்கடிக்க முடியும். ரெண்டாவது பர்சன் பார்த்தீங்கன்னா ராக் டி செபக்கு. இவன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்டான பைரட்டு. இவனை பற்றி இவனோட பவர்ஸை பற்றி நமக்கு டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. இவன் பார்த்தீங்கன்னா டெவில் ஃப்ரூட் யூஸரா இல்லைனா ஹாக்கி யூஸரானு சொல்லவே இல்லை. பட் யாராலையுமே பார்த்தீங்கன்னா அதாவது யாராலையுமே பார்த்தீங்கன்னா 1v1 ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா இவனை தோக்கடிக்கவே முடியாது. இவனை எப்படி கொண்டிருப்பாங்கன்னா பார்த்தீங்கன்னா கோல்டி ரோஜரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மங்கி டி கிராப்பும் சான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிருப்பாங்க. மங்கி டி கிராப் யாருன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மங்கி டி லூஃபியோட தாத்தா, அவர் நேவில் எடுத்திருப்பாரு. ஸோ கோல்டி ரோஜரும் நம்ம கிராப்பு சேந்தாம் பார்த்தீங்கன்னா நம்ம செபாக தோகடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ராக் டி செபக்கோட குரூவில் தான் பார்த்தீங்கன்னா கைடோ இருக்கான். ஸோ கைடோவால் நம்ம செபக்க தொடக்கூட முடியாது. செபக் நினச்சா அசட்டை தோகடிச்சிட்டு போயிடுவான். ராக் டி செபக் பார்த்தீங்கன்னா இறந்துட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டி ரோஜரும் இறந்துட்டான். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. இப்போ மூணாவது ஆள் பார்த்தீங்கன்னா சங்ஸ். இவன் பார்த்தீங்கன்னா ரெட் ஹேர் குரூவோட லீடரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோல்டி ரோஜரோட குரூவில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக இவனோட குரூவை ஸ்டார்ட் பண்ணான். இவன்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெவல் ஃபுட்டும் கிடையாது. பட் இவனோட ஹாக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸான ஹாக்கி. அப்படியே பார்த்தீங்கன்னா கோல்டி ரோஜரோட ஹாக்கி மாதிரி இருக்கும், சேமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவன் ஹாக்கி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக இருக்கனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். இவனுமே பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் எம்பரராக இருக்கான். இவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியோட ஒரு இன்ஸ்பிரேஷனே சொல்லலாம். இவனால தான் லூஃபி பார்த்தீங்கன்னா பைரட் கிங்கை மாற ஆசைப்பட்டான். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா கசுக்கி உடன் இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்ராய். இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹாக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். இவனோட ஹாக்கி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்ஸுன்னே சொல்லலாம். எந்த நாட்டோட பிரின்ஸ்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் வானாவோட பிரின்ஸு. லேண்ட் ஆஃப் வேனாவை தான் பார்த்தீங்கன்னா லூஃபி காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கான், ஃப்ரீயாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூவில் ஒர்க் பண்ணியிருக்கான், ரெண்டு பைரட் குரூவில் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ பேசிக்காக இவன் சாம்ராய்னால பேசிக்காக சாம்ராய் அண்ட் சேம் டைம் பிரின்ஸாக இருக்கனால பார்த்தீங்கன்னா இவன் நாட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. பட் இவனுக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தை சுத்த ஆசைப்படுவான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி, அதாவது இவங்க லேண்டை விட்டு எஸ்கேப் ஆகி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் பியரில் போய் ஜாயின் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோல்டி ரோஜரோட குரூவில் ஜாயின் பண்ணியிருப்பான். ரெண்டு பைரட் குரூவில் இவன் ஜாயின் பண்ணியிருக்கான்.
இவனோட ஸ்டைலுன்னு பார்க்க போச்சுல பார்த்தினாவும் டூ ஸ்வாட் ஸ்டைல் வச்சுருக்கான். ரெண்டு கையில் பார்த்தினா வந்து சுவாடை வச்சு சூப்பராக அட்டாக் பண்ணுவான். இவனோட ஹாக்கி எப்படி ஒர்க் ஆகுன்னா பார்த்தினா வந்து வெளியுள்ள தோலை அட்டாக் பண்ணாது. ஏன்னா பார்த்தினா வந்து நம்ம கைடோட தோல் வெளியுள்ள தோல் பார்த்தினா வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் இவன் பார்த்தினா வந்து உள்ளே போய் அட்டாக் பண்ணுவான், அந்த தோலுக்கு உள்ளே போய் அட்டாக் பண்ணுவான். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இதுக்கு முன்னாடி ஃபைட் நடந்திருக்கு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைட் நடந்திருக்கு. ஸோ அந்த ஃபைட்டில் பார்த்தினா வந்து நம்ம ஓடன் பார்த்தினா வந்து ஆல்மோஸ்ட் கொல்ல போயிருப்பான், கைடோ கொல்ல போயிருப்பான். பட் அந்த டைம் பார்த்தினா வந்து சதி பண்ணி உடனே கொண்டிருப்பாங்க. நம்ம கைடோட உடம்புல பார்த்தினா வந்து சில தழும்புகள் இருக்கும், அந்த தழும்புகளை கொடுத்ததே பார்த்தினா வந்து நம்ம ஓடன் தான். ஸோ நம்பர் 5 பார்த்தினா வந்து எட்வர்ட் நியூக்கேடு. இவன் தான் பார்த்தினா வந்து ஒயிட் பியர்டு. இவங்ககிட்ட ஸ்ட்ராங்கஸ்டான டெவில் ஃபுட்டும் இருக்குது, அண்ட் சேம் டைம் ஹாக்கியும் பார்த்தினா வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருக்குது. நம்ம கோல்டி ரோஜர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தினா வந்து இவன் தான் சீலையே பார்த்தினா வந்து அதாவது கடல்லையே பார்த்தினா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆளாக இருந்தான். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டான ஆள், அண்ட் சேம் டைம் இவனுக்குமே பார்த்தினா வந்து ஒன் பீஸை பற்றி தெளிவாக தெரியும். நம்ம கோல்டி ரோஜர் இறக்கிறதுக்கு முன்னாடி எட்வர்ட் கிட்ட ஒன் பீஸை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பான். பட் எட்வர்டுக்கு பார்த்தினா வந்து ஒன் பீஸ் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது. பட் யாருமே அதாவது ஒன் பீஸை தேடி போகணும்னா என்ன தாண்டி போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். அதனால தான் பார்த்தினா வந்து கடலில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுருந்தான். இவனுமே பார்த்தினா வந்து பேசிக்காக எம்பரர் தான். பட் நம்ம கோல்டி ரோஜர் இறந்ததுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆளாக இருந்தான். இவனால் பார்த்தினா வந்து கைடாவை தொகுடிக்க முடியும். அண்ட் சேம் டைம் கைடவும் இவனும் பார்த்தினா ஒரே குரூவில் சேர்ந்தவங்க தான். எந்த குரூனா பார்த்தினா வந்து ராக்டி செபக்கோட குரூவில் சேர்ந்தவங்க. இவனோட டெவில் ஃப்ரூட் பார்த்தினா வந்து ட்ரெமர் ட்ரெவர் ஃப்ரூட்டு. இது பார்த்தினா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான டெவில் ஃப்ரூட்னே சொல்லலாம். இவனால் பார்த்தினா வந்து நிலத்தையே பார்த்து புழக்க முடியும், அண்ட் சேம் டைம் சுனமே கிரியேட் பண்ண முடியும். சந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டான ஆள், இவனால் பார்த்தினா வந்து கைடோ தொகடிக்க முடியும். பட் இவன் பார்த்தினா வந்து இறந்துட்டான், அதே மாதிரி ஓடனும் இறந்துட்டான். ஸோ டோட்டலாக 4 பேர் இறந்துட்டாங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் உயிரோட இருக்கான், அதாவது சங்ஸ் மட்டும் உயிரோட இருக்கான். இப்போ கடைசி ஆளை பார்த்துடலாம். ஸோ கடைசி ஆள் பார்த்தினா வந்து மங்கிடி லூஃபி. மங்கிடி லூஃபியை பற்றி இப்போதைக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல மாட்டேன், சொன்னால் பார்த்தீங்கன்னா அது ஸ்பைடரில் போயிடும். பட் ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். ஸோ இவனோட டெவில் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா வந்து கம் கம் ஃப்ரூட்டு, அதே மாதிரி ரப்பர் மேன்னு சொல்லுவாங்க. அண்ட் சேம் டைம் இவனோட ஹாக்கியும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸாக இருக்குது, அதாவது அட்வான்ஸாக இருக்குது. ஒருத்தங்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து டெவில் ஃப்ரூட்டும் ஸ்ட்ராங்காக இருந்து அண்ட் சேம் டைம் ஹாக்கியும் அட்வான்ஸாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து அவனை அந்தளவுக்கு யாருமே தொடக்கூட முடியாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மங்கிடி லூஃபிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த 6 பேர்த்தால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைடோவை தோக்கடிக்க முடியும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் இருக்கான், அந்த ஒருத்தனால் பார்த்தீங்கன்னா வந்து கைடோவை தோக்கடிக்க முடியாது. பட் அவன் ஸ்கின்னை பார்த்தா வெட்ட முடியும், அது யாருன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஜோரோ. ஜோராவை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே பைரட் ஹண்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் சேம் டைம் இவனால் பார்த்தீங்கன்னா வந்து கைடோவோட செல்லை உடைக்க முடியும், அதை பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அனிமலே காமிச்சிட்டாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த 6 பேர்த்தால் நான் ஃபஸ்ட் ஒன்று 6 பேர்த்தால் பார்த்தீங்கன்னா வந்து கைடோவை தோக்கடிக்க முடியும். ஜோராவோட பார்த்தீங்கன்னா வந்து அவன் செல்லை, அதாவது கைடோட செல்லை பிரேக் பண்ண முடியும், உடைக்க முடியும், கட் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பேசணுன்னா கீழே காமிச்சா கமெண்ட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண காமெண்ட்டுங்க, மறக்காமிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.